நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டார வேளாண் துறை சார்பாக விக்ரமசிங்கபுரம் அருகில் உள்ள கோட்டைவிளைப்பட்டி கிராமத்தில் நீர்வள நிலவள திட்டத்தில் மக்காசோள செயல் விளக்கு திடல் வயல் தின விழா மற்றும் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்ட விழிப்புணர்வு முகாம் அம்பை வேளாண்மை உதவி இயக்குனர் கற்பக ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்வயல் தின விழாவானது சுந்தரம் என்பவரது வயலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆறுமுகசாமி மற்றும் அம்பாசமுத்திரம் வேளாண்மை உதவி இயக்குனர் கற்பக ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் ஆறுமுகசாமி பேசுகையில் மக்காச்சோளம் ஒரு சிறந்த மாற்றுப்பயிராகும். குறைந்த நீர் தேவையுள்ள ஒரு பயிர். இதன் உற்பத்தி செலவு மிக குறைவு, அதிக லாபம் ஈட்ட முடியும் என விளக்கமாக விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். மேலும் தொழில்நுட்பம் தொடர்பான ஆலோசனைகளை உடனுக்குடன் வேளாண்மை துறை மூலமோ அல்லது அம்பை நெல் ஆராய்ச்சி நிலையம் மூலமோ விவசாயிகள் பெற்று பயன்பெறலாம் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அம்பாசமுத்திரம் வேளாண்மை உதவி இயக்குனர் கற்பக ராஜ்குமார் மக்காச்சோள பயிர் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் கடனா உபரி நில பகுதியில் 3 செயல் விளக்கங்கள் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்காச்சோள பயிர் இவ்வட்டாரத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் முதலாவதாக சுந்தரம் என்பவரது வயல் அறுவடை இன்றைய தினம் நடைபெறுகிறது. இவ்வயலில் சோதனை அறுவடை மேற்கொண்டதில் 1 ஏக்கருக்கு 8000 கிலோ மகசூல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளைபொருளினை நல்ல விலைக்கு விற்பனை செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவ்வயல் கிராம சாலையில் அமைந்துள்ளதாலும் நல்ல மகசூல் கிடைக்கப்பெற்றதாலும் இதை பார்த்து வரும் வருடத்தில் மேலும் பல விவசாயிகள் மக்காச்சோளம் பயிர் செய்ய உள்ளனர் என தெரிவித்தார். மேலும் பிரதமரின் பயிர் காப்பீடு வேளாண்மை உதவி திட்டம் பற்றிய விழிப்புணர்வு செயல் விளக்கம் நடைபெற்றது. இதில் அம்பை துணை வேளாண்மை அலுவலர் முருகன் வரவேற்புரையாற்றினார். உதவி வேளாண்மை அலுவலர் சாந்தி சாமிராஜ் மற்றும் அட்மா உதவி தொழில்நுட்ப மேலாளர் சரவணன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் கோட்டைவிளைப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் பலர் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்து அம்பாசமுத்திரம் வேளாண்மை உதவி இயக்குனர் கற்பக ராஜ்குமார் மற்றும் விவசாயிகள் நமது நிருபருக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளனர். மாவட்டம் அம்பாசமுத்திர வட்டாரத்தில் நீர்வள நிலவள திட்டத்தில் கடனா உபநதி உபவடிநில பகுதியில் இன்றைக்கி வீக்கேபுரம் கிராமத்தில் நம்ம நிற்கிறோம். இன்றைக்கி வயல் தின விழா, இங்கே உள்ள விவசாயிகளை கூடி வயல் தின விழா நடத்துகிறோம். இப்போ வந்து அம்பாசமுத்திர நெல் ஆராய்ச்சி நிலைய தலை பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களும் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. இங்கே நமக்கு வந்து நீர்வள நிலவள திட்டத்தில் 3 செயல் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாங்க. அந்த 3 செயல் விளக்கங்களும் அம்பாசமுத்திர வட்டாரத்தில் முதல் முறையாக மக்காச்சோளத்தை வச்சு அறிமுகப்படுத்தி இந்த நம்ம வட்டாரத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த வயல் தின விழா இன்றைக்கி நடக்குது. இதில் வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மகசூல் எதிர்பார்க்குறாங்க. நல்லபடியாக குறைந்த செலவில் அதிக மகசூல் வந்து எதிர்பார்க்குறாங்க. மேலும் இது வந்து நீர்த்தேவை வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த ஒரு மாற்றுப்பயிராக இந்த பகுதியில் மக்காச்சோளம் வருவதற்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குது. மட்டுமல்ல இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் இப்போ வந்து இந்த வயலை பார்த்துட்டு அவங்களும் இந்த வருங்காலங்களில் இந்த மக்காச்சோளம் பயிரிடுவதற்கு ஆர்வமாக இருக்காங்க. இப்போ பயிரிட்டுள்ள இந்த விவசாயிகளும் தொடர்ந்து இந்த மக்காச்சோளத்தை கடைபிடிக்கும் பயிரிட ஆர்வம் உள்ளவர்களாக இருக்காங்க. இது குறித்து அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் அவங்களுக்கு தொழில்நுட்பங்களை குறித்து ஒரு ஆலோசனைகள் இப்போ இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து இதை கடைபிடித்து விவசாயிகள் வந்து வருங்காலங்களில் இந்த பகுதியில் மக்காச்சோளம் பயிரிட வாய்ப்பு உள்ளது என்று. என்னுடைய பேர் பாஸ்கருங்க. இந்த கோட்டைவளை பட்டி அம்பாசமுத்திரம் வட்டம் விக்ரமசிங்கரம் கோட்டைவளைப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் இது இந்த நார்மலாக நாங்கள் 3 மாதம் மட்டும்தான் பயிர் செய்வோம். இடைப்பட்ட பருவத்தில் தண்ணீர் தட்டுப்பாடுகள் மற்ற மாற்றுப்பயிர்கள் என்ன செய்ய என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது நம்ம வேளாண் துறை அதிகாரி சாந்தி மற்றும் கற்ப வேளாண் அம்பாசமுத்திரம் அவர்கள் கற்பராஜ் சார் அவர்கள் வந்து இந்த மாதிரி மக்காச்சோளம் பயிரிட்டால் குறைந்த நீரில் அதிக மகசூல் அதிக லாபங்கள் எடுக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தினார். அதன் பேரில் சோதனை முயற்சியாக மக்காச்சோளம் பயிரிட்டோம். அவங்களும் இப்போ வளர்ந்து நல்ல லாபம் வருகிற வழியில் இருக்கிறது. விதை இலவசமாக வழங்கினார்கள். விதையின இதன் ஆயுள் காலம் 90 முதல் 112 நாட்கள்.
1990s, 1991s, 1992s, 1993s, 1994s, 1995s, 1996s, 1997s, 1998s, 1999s, 2000s, 2001s, 2002s, 2003s, 2004s, 2005s, 2006s, 2007s, 2008s, 2009s, 2010s, 2011s, 2012s, 2013s, 2014s, 2015s, 2016s, 2017s, 2018s, 2019s, 2020s, 2021s, 2022s, 2023s, 2024s, 2025s, 2026s, 2027s, 2028s, 2029s, 2030s, 2031s, 2032s, 2033s, 2034s, 2035s, 2036s, 2037s, 2038s, 2039s, 2040s, 2041s, 2042s, 2043s, 2044s, 2045s, 2046s, 2047s, 2048s, 2049s, 2050s, 2051s, 2052s, 2053s, 2054s, 2055s, 2056s, 2057s, 2058s, 2059s, 2060s, 2061s, 2062s, 2063s, 2064s, 2065s,
செய்த தவறுகளை என்னென்ன இன்னும் வந்து செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம், இப்போது வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகிட்டது, இதுக்கு எப்படி கட்டுப்படலாம் என்ற பயிற்சியில் நெல்லுலை ஆராய்ச்சித்துறை தலைவர் அருமையாக விளக்கம் அளித்தார். அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வருங்காலங்களில் எங்களது பயிர்களை இப்போது 50 சென்டில் போட்டுருக்கிறோம். இதை வந்து 2 ஏக்கரை உயர்த்த திட்டமிட்டுள்ளோம்.